இப்போ இந்த கொரோனா டெஸ்ட் கூட கேக்குறாங்க போல கம்பல்சரியா. அது மாதிரி அவர் என்ன செய்ய என்ன பேசுறது தெரியலவே. வேற என்ன பேசுறது, வேற என்ன பேசுறது, என்னமா சொன்னமே. ஏன்னா இடையில ஏதோ பாயிண்ட் நினைச்சா மறந்துட்டு வேற ஏதோ பாயிண்ட் பேசிட்டு பேசணும்ல. லைக் பண்ணுங்க, ஊட்டு ஓட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்களோட மால்தீஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. மால்தீஸ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறமே எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. இன்னும் எங்களோட மால்தீஸ் டே 4 வீடியோஸ் அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ், இன்னும் பூம்புகார் வீடியோஸ் அப்புறம் நிறைய டெல்டா சீரீஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்காக. மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறது வந்து பட்ஜெட் வீடியோ போடுங்க, எவ்வளோ ஆச்சு பட்ஜெட் உங்களுக்கு, மால்தீஸ் போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு, ரூம் ரெண்ட் எவ்வளவு, ஃப்ளைட் புக்கிங் சார்ஜ் எவ்வளவு, இதெல்லாம் தான் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் விசா. எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணுன்னாலுமே நம்ம தேவைப்படுற முக்கியமான டாக்குமெண்ட்னா அது விசா தான். மால்டீவ்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில நல்ல புரிதல் இருக்குது. அதனால் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ காஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் விசா முன்னாடியே எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. மால்டீவ்ஸில் இறங்கிட்டு கூட நீங்கள் வந்து விசா எடுத்துக்கலாம். நாங்கள் மால்டீவ்ஸில் லேண்ட் பண்ணி விசா எடுக்கும்போது எங்களுக்கு 90 days விசா கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூம் புக்கிங் பற்றி, அதாவது நாங்கள் எந்த ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் வந்து எந்த ட்ராவல் ஏஜென்ட் மூலியமாகவும் எந்த பேக்கேஜ் எடுத்தோ போகலை, எங்களோட ஓனில் தான் நாங்கள் எல்லாமே புக் பண்ணோம். ஃப்ளைட் புக்கிங் ஆகட்டும், நாங்கள் ரூம் ஸ்டே ஆகட்டும், எல்லாமே நாங்கள் எங்களோட ஓனில் தான் புக் பண்ணோம். நிறைய வந்து ட்ராவல் ஏஜென்ட் சைட்லலாம் போய் செக் பண்ணோம், கொட்டேஷன்லாம் போட்டு செக் பண்ணோம், எவ்வளோ ஆகுது மால்தீவ்ஸ் போகிறதுக்கு, ரூம் ஸ்டேலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணோம். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓனில் புக் பண்ணாலே ரொம்ப கம்மியாகவே எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனாலவே எங்களோட மால்தீவ்ஸ் ட்ரிப் எல்லாமே நாங்கள் எங்களோட ஓனில் தான் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். நாங்கள் புக் பண்ணது வந்து அகோடா அப்படிங்கிற ஒரு ஆப் மூலயமா தான் ரூம் புக் பண்ணோம் மால்தீவ்ஸில். நாங்கள் புக் பண்ணது அகோடான்ற ஆப்பில் புக் பண்ணோம். அகோடா மாதிரி booking.com, மேக் மை ட்ரிப் அப்படின்ட்டு நிறைய ஆப் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது அகோடா வந்து டிஸ்கவுண்டில் நல்ல ப்ரைஸ்லேயே எங்களுக்கு வந்து எங்களால் ஸ்டே புக் பண்ண முடிஞ்சிச்சு. மால்தீவ்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த மட்டும்லையும் நீங்கள் உங்களோட மொத்த பட்ஜெட்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் புக் பண்ணுற ரூமு ஐலாண்டை பொறுத்து தான். நல்ல பட்ஜெட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு குல்குமாலே, மஃபூஷி அப்படின்னு லோக்கல் ஐலாண்ட்ஸுமே இருக்குது. இல்லை ஓரளவு மீடியம் பட்ஜெட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா பாரடைஸ் ஐலாண்ட், சென்டாரா, ஃபுஷி, துளகிரி இப்படின்ற ஐலாண்ட்ஸுமே இருக்குது. இல்லை நான் ரொம்ப லக்ஸரியாக புக் பண்ணோன்னா அதுக்குமே உங்களுக்கு ஐலாண்ட்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி சொனேவா, ஃபுஷி, சொனேவா இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் புக் பண்ணது வந்து பாரடைஸ் ஐலாண்ட் ரிசார்ட்டில் புக் பண்ணோம், ஓரளவு பட்ஜெட்டாகவே புக் பண்ணுன்றதுக்காக. இப்போ இந்த ஐலாண்ட்லையுமே உங்களுக்கு இன்னுமே பட்ஜெட்டாக புக் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் பீச் வில்லாவில் வந்து லோ காஸ்ட்டில் பீச் வில்லாஸுமே இருக்குது, அதே மாதிரி ஹை காஸ்ட்டில் வாட்டர் வில்லாஸுமே இருக்குது. நீங்கள் நல்லா பட்ஜெட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் வில்லாலே தங்கிக்கலாம். பட் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. மால்டீவ்ஸ் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் வாட்டர் வில்லாஸில் வந்து ஸ்டே பண்ணுங்க. இந்த ரூம் புக் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுட்டுமே சேர்ந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருக்கிற ஒரு சில பேக்கேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆஃப் போர்ட் பேக்கேஜ் இருக்குது. என்னென்னா அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் சேர்ந்து வரும். ஃபுல் போர்ட் இருக்குது. இது எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் வரும். அப்புறம் இது இல்லாமல் மொத்தமாக ஆல் இன்க்ளூசிவ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதில் மூணு வேளை ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டீ, ஈவினிங் டீ அப்படின்ட்டு பெவரேஜஸ்ஸான நான் ஆல்கஹாலிக், ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், அப்புறம் ஐலாண்டில் இருக்கிற சில சில பெனிஃபிட்ஸான ஸ்பா, இது மாதிரி சில பெனிஃபிட்ஸும் சேர்ந்து இந்த ஆல் இன்க்ளூசிவில் வரும். நாங்கள் பட்ஜெட்டில் புக் பண்ணோன்றதுனால ஆஃப் போர்ட் பேக்கேஜ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். டோட்டலாக 5 days 4 nights நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 nights வந்து பீச் வில்லால. இதோட மொத்த கிரீன் டேக்ஸ் எல்லா டேக்ஸுமே சேர்ந்து ஓவராலாக எங்களுக்கு வந்த ரேட் பார்த்தீங்கன்னா 21,500 கிட்டக வந்துச்சு. அடுத்த 2 நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து பேசிக் வாட்டர் வில்லால. இதில் ரூம் டேக்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு ஓவராலாக 36,800 வந்துச்சு. மால்டீவ்ஸில் நாங்கள் தங்கியிருந்த பீச் வில்லா அண்ட் வாட்டர் வில்லாவோட ரூம் டூர் அண்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், கண்டிப்பாக பார்த்துருங்க. இங்கேயா 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 கண்டிப்பாக பார்த்துருங்க.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃளைட் சார்जेस பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியால இண்டிகோ, கோஆர், மாத்திவன் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி மூணு ஏர்லைன்ஸ் மட்டும்தான் மாத்திஸ்க்கு ஃளைட்ஸ் ஆபரேட் பண்றாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், கொச்சி, டெல்லி, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்து டைரக்ட் ஃளைட் இருக்கு. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா மாத்திவன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் போகுது. பட் வந்து அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவும் இருக்காது, அதோட ரொம்ப காஸ்ட்லியும் கூட. இங்கிருந்து நீங்க மாத்திவஸ் போறதுக்கே உங்களுக்கு 22,000 இந்த மாதிரி ரேஞ்ச்ல ஆகும். அதாவது நாங்கள் கொரோனா டைம்ல போனதுனால எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட்ஸ்லாம் இல்லை, மாத்திவன் ஏர்லைன்ஸ் வந்து ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இண்டிகோவும் கோவாரும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து இண்டிகோவில் ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அதனால சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு மால்தீஸ் அப்படின்னு கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து இண்டிகோவில் புக் பண்ணி போனோம் நாங்கள். நாங்கள் ஏன் இண்டிகோவில் பெங்களூர் ஃப்ளைட் புக் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் சென்னையிலேருந்து போகிறதுனால பெங்களூர் ரொம்பவே பக்கம், அதே மாதிரி எங்களுக்கு மால்தீவ்ஸ் போகிற ட்ராவல் டைமுமே கம்மியாகும். இதே மாதிரி கொச்சி மற்ற ஃப்ளைட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளைட்டு ஒரு 2,000 to 3,000 ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த ஃப்ளைட்டு மாலையில் கிட்டத்தட்ட காலைல 11:30 அவங்க டைமுக்கு ரீச் ஆகிடும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களோட செக்இன் டைம் முன்னாடியே ரீச் ஆகிடும். ப்ளஸ்ஸு இமிக்ரேஷன் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு நாங்கள் ஐலேண்ட் போகிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த செக்இன் டைமுக்கு ஈக்குவலாக நீங்கள் போயிடுவீங்க. அதனால் ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஃப்ளைட் புக் பண்ணோம். எங்களுக்கு போன காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர் டு மாலே போகிறதுக்கு ஒரு கப்புளுக்கு வந்து 12,700 ரேட் கிட்ட ஆச்சு. அதே மாதிரி மால்தீவ்ஸ்லேருந்து பெங்களூர் வழியே இதே இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இதுக்கு பேர் கப்பலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 ப்ளஸ் சார்ஜஸ் ஆச்சு. உங்களுக்கு எப்பயுமே சென்னையிலேருந்து மால்தீவ்ஸ் வர ஃப்ளைட் காஸ்ட்டை விட மால்தீவ்ஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர ஃப்ளைட் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் பற்றி பார்த்தாச்சு, ரூம் புக்கிங் சார்ஜஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் மால்தீவ்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆனதுமே அங்கேருந்து உங்களோட நீங்கள் புக் பண்ணியிருக்க ஐலேண்ட் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து லோக்கல் ஃபெரிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பீட் போட் யூஸ் பண்ணலாம், இல்லை சீப்ளேன் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பப்ளிக் ஐலாண்ட் ஏதாவது லோக்கல் ஐலாண்டில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து லோக்கல் ஃபெரிஸே யூஸ் பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ஐலாண்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அதில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்டில் வந்து ஸ்பீட் போட் அரேஞ்ச் பண்ணால் நீங்கள் ஸ்பீட் போட்டில் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த சீப்ளேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சீப்ளேனில் அழைச்சிட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சீப்ளேன் எவ்வளோ தூரம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரூம் புக் பண்ணுற ரேட் அளவுக்கு நீங்கள் வந்து சீப்ளேனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே சில பேர் வந்து பட்ஜெட்டில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஐலாண்ட்லேயே வந்து ரூம் புக் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் ரூம் புக்கிங் சார்ஜுக்கு பே பண்ணுறீங்க இல்லையா, ரூம் புக் பண்ணும்போது சார்ஜ் பே பண்ணுறீங்களா, அதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் பே பண்ணணும். மேபி வந்து ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஐலாண்ட் ரீச் பண்ணும்போது கூட அங்கே ஐலாண்ட் டைரெக்டாக போய் கூட பே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் ஐலாண்டில் கால் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்தே பே பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி கூட மால்தீவ்ஸ் போகலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஐலாண்ட் போகிறதுக்கும் ஐலாண்ட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் விடுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பீட் போட்டில் தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் கம்மியாக தான் இருந்துச்சு டிஸ்டன்ஸ், ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு எங்களோட ஐலாண்ட். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 30 minutes ஸ்பீட் போட் ட்ராவல் தான் இருந்துச்சு. பர் பர்சனுக்கு வந்து $119 வாங்கினாங்க. இதுவே அடல்ட்டாக இருந்தால் $119. இல்லை நீங்கள் ஒரு சின்ன பையனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு $60 கிட்ட வாங்குறாங்க சின்ன பசங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிட்டீங்க, ரூம் புக் பண்ணிட்டீங்க, ஃப்ளைட்டை ஏர்போர்ட்லேருந்து ஐலாண்ட் ரீச் ஆகிட்டீங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஃபுல் மால்தீவ்ஸ் ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக போய் பீச்சில் என்ஜாய் பண்ணலாம், ஐலாண்ட் சுற்றி பார்க்கலாம், அங்கே இருக்கிற சாண்ட் பேங்க்கு எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பேச போகிறோன்னா, வாட்டர் ஸ்போர்ட்ஸு. லோக்கலில் போய் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கே மால்தீவ்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம். மஃபூஷி மாதிரி லோக்கல் ஐலாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸு ஓரளவு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்லலாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப 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 காஸ்ட்லிங்க. இந்த பேராகிளைடிங் இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு கப்பலுக்கு $140 to $180 $200 வரைக்குமே கூட போகும். அதனால் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் வந்து போகலாம் போகாமலையும் இருக்கலாம். பட் எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து
ஒரு ஸ்நார்க்லிங் ஆக்டிவிட்டியாவது நீங்கள் ஐலாண்டை சுற்றி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எங்களோட டே டூ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்டர் லைஃப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த போடுற பட்ஜெட்டோடைய உங்கள் ஐலாண்டோ இல்லை வந்து லோக்கல் ஐலாண்டோ இல்லை ப்ரைவேட் ஐலாண்டில் கேட்டு ஸ்கூபாக்கு வந்து எவ்வளோ ரேட்டோ அதை வந்து கேல்குலேட் பண்ணி அதையும் உங்கள் பட்ஜெட்டோட சேர்த்து நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூபா பண்ண போகிறீங்க அப்படின்னா மால்டீவ்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஐலாண்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோமோ அதுக்கான ரேட்ஸ்லாம் சொல்கிறோம். அந்த ரேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டாலரில் இப்போ சொல்கிறேன். எதுக்கு கேட்டிங்கன்னா அங்கே ரேட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் டாலர்ஸில் தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம இந்தியன் ருபி கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நாங்கள் டாலர் ரேட்ஸ் போட்டு அதுக்கோட கன்வர்ஷன் ரேட்ஸுமே வந்து சைடில் போடுறோம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பீட் போட்டு வந்து ஒன்று பண்ணோம், ஸ்கீ போட்டு. அது வந்து கப்பலுக்கு வந்து $80, 15 to 20 minutes அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து சன்செட் ட்ரைவ், ஃபிஷிங் ட்ரைவ் போனோம். அது எப்படின்னா சன்செட்லேயே போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க, அங்கே வந்து நம்ம ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கப்பலுக்கு $100. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்நார்க்லிங் ஆக்டிவிட்டிஸ் தனியாக போகலை, ஐலாண்ட்லேயே வந்து ஸ்நார்க்லிங் கிட்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு அதில் வந்து ஐலாண்ட் ஃபுல்லாக நாங்கள் ஸ்நார்க்லிங் பண்ணி பார்த்தோம். அது ரெண்ட்டு ஒன் டே ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து $18, கப்பலுக்கு வந்து $36 ஆச்சு. அப்புறம் ஸ்கூபா டைவிங் மேடம் சொல்ல சொல்கிறாங்க, அதோட ஃபோர்த் டே வீடியோ வந்துகிட்ருக்கு. ஸ்கூபாக்கு வந்தாங்க, அது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஓகே, ஸ்கூபாக்கு வந்து பெர் பர்சன் $170+ இருந்துச்சு. ஓவராலாக கப்பலுக்கு வந்து $335 ஆச்சு. ஸ்கூபா வந்து ப்ரைவேட் ஐலாண்ட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ஆனால் அந்த ப்ரைவேட் ஐலாண்டோட ரீஃப்ஸ் இருக்கு பாருங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறையா டைம் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கடலுக்குள்ளார ஸ்கூபா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கூபாக்காகவே நிறையா பேர் ஒவ்வொரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போவாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு உங்களால் வந்து ஸ்கூபா வந்து இந்த பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு போக பாருங்கள். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் போகிறீங்க அப்படின்னா கொரோனா டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுவும் நீங்கள் மால்தீவ்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 72 hours உள்ளேயே எடுத்துருக்கணும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பற்றி வீடியோ நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு வந்து 1500 ஆச்சு, ஏன்னா நாங்கள் ப்ரைவேட்டில் எடுத்தோம், அப்போலோவில் தான் எடுத்தோம். வீட்லேயே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எடுத்துட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் அதிலே எடுத்துக்கிட்டோம். இதுவே நாங்கள் போகும்போது மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியா வந்து கொரோனா டெஸ்ட் வந்து தேவையில்லை, பட் வந்து இப்போ ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்களாம். ஸோ அதை பற்றி எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் ஐலாண்ட்லேயே கேட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டு அதுக்கான எவ்வளோ ஆகும் சார்ஜஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதை விசாரிச்சுக்கோங்க ஐலாண்ட்லேயே. நீங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டை எவ்வளோ அமௌண்ட் வந்து மால்தீவ்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், நாங்கள் பழைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் லேண்ட் ஆகும்போது $500 இமிக்ரேஷனில் கேட்பாங்க அப்படிலாம் போட்டுருந்துச்சு. பட் நாங்கள் இமிக்ரேஷனில் போனப்போ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எதுவுமே கேட்கலை. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது கேள்வி கேட்டாலுமே நீங்கள் ப்ரைவேட் ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க எனக்கு எதுவுமே தேவையில்லன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கூட நான் இன்டர்நேஷ்னல் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் இமிக்ரேஷனில் சொல்லலாம். நாங்கள் வந்து ப்ரைவேட் ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறதுனால அங்கே இன்டர்நேஷ்னல் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணாங்க, ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டும் இருந்ததுனால நீங்கள் வந்து நெட் பேங்கிங் கூட பண்ணலாம். அதனால் நீங்கள் அங்கே போய் இப்போ இங்கேருந்து பணம் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. பட் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூபா அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் கவலையே இல்லை, உங்கள் இன்டர்நேஷ்னல் டெபிட் அண்டு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சில கன்வீனியன்ஸ் சார்ஜ் பிடிப்பாங்க சில பேங்க்குக்கு, எங்களுக்கு வந்து சில கன்வீனியன்ஸ் சார்ஜ் பிடிச்சாங்க, ஒரு 4-5% ப்ளஸ் 10% ஜிஎஸ்டி பிடிச்சாங்க. அதோட கன்வீனியன்ஸ் டேக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நாங்கள் இங்கே கொடுக்குறோம் டீட்டெயில்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறையா வரதுனால உங்களுக்கு கார்டு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கல் ஐலாண்ட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வாங்குவாங்களா அப்படின்ட்டு தெரியல, நீங்கள் வெளியில் ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே வாங்குவாங்களான்ட்டு, நீங்கள் அந்தமாதிரி லோக்கல் ஐலாண்ட்ஸில் ஸ்டே பண்ணும்போது மட்டும்
நீங்கள் கொஞ்சம் மறு ருஃபியா மால்டீவ்ஸ் ருஃபியா இல்லைனா ஏதாவது டாலர்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெங்களூர் ஏர்போர்ட் இல்லைனா அந்த ஏர்போர்ட்லேயுமே வந்து டாலர் மாற்றுறத கொஞ்சம் பழக்கமே வச்சுக்காதீங்க. நீங்கள் லோக்கலில் இங்கே சென்னையோ இல்லை உங்கள் ஊரில் வந்து எங்கேயாவது லோக்கலில் நல்ல டாலர் ரேட்டு கிடச்சிருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் டாலர் வாங்கி வச்சிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கல் ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறீங்களோ இல்லை ஒரு லோக்கல் ஐலாண்ட்லேருந்து இன்னொரு லோக்கல் ஐலாண்ட் இந்த மாதிரி மாறுறீங்களோ அப்படின்றபோது உங்களுக்கு கையில் மணி தேவைப்படலாம். ஒரு 100 to 200 dollars அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டியுமே உங்களுக்கு ஏடிஎம்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் உங்கள் ஏர்போர்ட்லேயே இருக்குது, நீங்கள் அங்கே கூட காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லோக்கல் ஐலாண்ட் அங்கே இருந்தீங்க அப்படின்னா. இன்னொன்று வந்து சொவினியர்ஸ் பற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சொவினியர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஐலாண்டில் வந்து எதுவுமே வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப 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 காஸ்ட்லி. ஒரு தொப்பி கூடமே என்னமோ 25-30 dollars ஒரு கீச்சைன்லாம் ரொம்ப டாலர்ஸ் போட்டிருந்தாங்க. அது என்னமோ நம்ம மால்டீவ்ஸில் வாங்கின மாதிரியே தெரியாது, ஏதோ லோக்கல்லேருந்து வாங்கின மாதிரி தான் தெரியும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மாலு அந்த மாதிரி சிட்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா ரேட் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் சவினியர்ஸை வாங்கிக்கலாம். எங்கள் டோட்டல் மால்டீவ்ஸ் டூருக்கான பட்ஜெட் வந்து அந்த அமௌண்ட்டை என் வாயில் சொல்ல விரும்பல. எல்லோரும் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இதுதான், இதுதான் எங்கள் டோட்டல் மால்டீவ்ஸ் பட்ஜெட். நாங்கள் எவ்வளோ ரொம்ப கம்மி பண்ண தான் பார்த்தோம். இந்த ப்ரைஸ் ரேட் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிச்சு. அதுவும் வந்து 4 to 5 star ரேஞ்ச் ரிசார்ட்டில் வந்து நல்ல வாட்டர் வில்லா அந்த பீச் வில்லா எல்லாமே புக்கிங் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு எங்கே போயிடுச்சுன்னா அந்த தேவையில்லாத சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னால தான் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. ஃபிஷிங்கில் ஒரு 100 dollars, அதே மாதிரி இந்த வாட்டர் ஸ்பீடு அதுவும் 80 dollars, அதுவுமே தேவையில்லன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லி தான் அது. பட் நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த கடலில் அதை பார்த்துட்டு, அதுதான் ஆசையை தூண்டும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஓரளவு மீடியமாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், ரொம்ப ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும், பட் நல்ல ரிசார்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணதெல்லாம் இது ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் அதை ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணி இதில் புக் பண்ணோம். பட் ஓகே, நாங்கள் இந்த தடவை அதுவும் கொரோனா டைம்ன்றதுனால வந்து எங்களால் ஐலாண்ட்லாம் ஹாப் பண்ண முடியல. மால்டீவ்ஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டு தங்குறது தான். இப்போ லோக்கல் ஐலாண்ட்லேயும் நம்ம தங்கணும், அங்கே என்னென்ன லோக்கல் பீப்புளெலாம் எப்படி வாடுறாங்க, அவங்க கலாச்சாரம் என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரைவேட் ஐலாண்ட்லேயும் வந்து அங்கே இருக்கிற சி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வந்து ஓரளவு லக்ஸரியாக தங்க ரெண்டுமே நம்ம ஷேர் பண்ணி பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் மஃபூஷி மாதிரி லோக்கல் ஐலாண்ட் இல்லாமல் இன்னும் நிறைய லோக்கல் ஐலாண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப அற்புதமான ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் நான் கொரோனா டைம்ல போனதுனால எங்களால இந்த லோக்கல் ஐலாண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஒரு ஐலாண்ட்ல மட்டும் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகமாத்தில காசு பட்ஜெட் பார்ப்போம். பட் அதான் எங்களோட ஆசை. பட் ரொம்ப நாளா போகணும். இதுக்கே வந்து 3 இயர்ஸா நாங்கள் சேவ் பண்ணி தான் இந்த தடவை போயே ஆகணும் அப்படின்ட்டு, இதை விட்டா கொரோனா டைம்ல போக முடியாதுன்ட்டு நல்லா டிராப் ஆன டைம். அதே மாதிரி இப்போ வந்து மால்டீவ்ஸ் போகிறதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க, இப்போ கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்துலாம் ஏதோ 14 days வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி திடீர்னு பிளாக் பண்ணியிருக்காங்க. எங்களோட வீடியோஸை என்னென்ன ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே பார்த்துங்க. அப்பப்போ நீங்கள் மால்டீவ்ஸோட அவங்களோட கவர்மெண்ட் சைட்டை நம்ம இந்தியன் சைட்லேயும் போய் பார்த்துங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்கன்ட்டு. நல்லா ஓரளவு செகண்ட் வேவ் இந்த மாதிரி டிம் ஆகிற டைமில் வந்து நீங்கள் பார்த்து புக் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போகலாம். மால்தீவின் அஃபீஷியல் சைட் கூட இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. என் மால்தீவ்ஸ் வீடியோஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கமெண்ட் இருக்கும், பட்ஜெட் வீடியோ போடுங்க, பட்ஜெட் வீடியோ போடுங்க, பட்ஜெட் எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் இதுதான் போட்டாச்சு. இது மட்டும் இல்லை, மால்தீவ்ஸ் போகிறதுக்கான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. புக்கிங் ட்ரிக்ஸு, அதே மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோ நாங்கள் அது போஸ்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் 4th day அப்புறம் நிறையா சன்ரைஸ் சன்செட் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. அப்புறம் ஸ்கூபா காமெடியும் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இல்லை அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. அப்புறம்
இதோ பாயிண்ட் மிஸ் பண்ணி இப்ப சொன்ன ஞாபகம் வந்துச்சு மறந்துட்டேன். சோ எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா அது பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து கவுண்ட் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பட் 500லேயே ரொம்ப நாளாக ஊசலாடிட்டு இருக்கு. ஒரு மினிமம் கேரண்டி வந்து கிடைக்கல. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த 1K ரேஞ்சை வந்து நம்ம ரீச் பண்ணணும் கூடிய சீக்கிரமாக. டைம் தான் எல்லோரும் இல்லை இல்லைன்னு கேட்பாங்க, பட் டைம் நல்லா பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க நிறைய பேர், அதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்து பல வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.